சமீபத்தில் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் சிறப்பாக செயல்பட்ட தமிழக எம்பிக்கள் யாருன்னு தெரியுமா? தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கிற எம்பிக்கள்ல யார் யாரெல்லாம் கடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் சிறப்பாக செயலாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆய்வறிக்கையை பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன்ங்கிற அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. 2009 வழங்கப்பட்டுக்கிட்டு வர பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் அமைப்போட சன்சத் ரத்னா விருது பட்டியல்ல இந்த வருஷம் தமிழக எம்பிக்கள் ரவீந்திரநாத், ரவிக்குமார், செந்தில்குமார் ஆகியோர் சிறந்த இடங்களில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இதுல தேனி எம்பி ரவீந்திரநாத் 69 விவாதங்கள்ல கலந்துகிட்டதன் மூலமா விவாதங்களில் பங்கேற்கும் பிரிவுல அதிக புள்ளிகளை வாங்கியிருக்கிறாரு. விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் அதிகப்படியான அளவுல 4 தனிநபர் மசோதாக்களை அறிமுகப்படுத்தி மசோதாக்களை அறிமுகம் செய்யும் பிரிவுல முக்கிய இடம் பிடிச்சிருக்கிறாரு. தருமபுரி எம்பி செந்தில்குமார் அதிகப்படியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. இவர் எழுப்பியிருக்கிற கேள்விகளோட எண்ணிக்கை 267. இது மட்டும் இல்லாம வருகை பதிவுலையும் தருமபுரி எம்பி செந்தில்குமார் 99% பதிவு செஞ்சு முதலிடத்துல இருக்கிறாரு. தனிநபர் மசோதாக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதை பயன்படுத்தி நிறைய காரியம் சாதிக்கலாம். தமிழக எம்பிக்கள் இன்னும் திறமையா செயல்படணும். இது சம்பந்தமா முதல்வர் மு க ஸ்டாலினை சந்திச்சு எடுத்துரைக்க இருக்கிறேன்னு பிரைம் பாயிண்ட் அமைப்பைச் சேர்ந்த சீனிவாசன் தெரிவிச்சிருக்கிறாரு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.